அகமதாபாத்தில் சபர்மதி நதிக்கரையில் நடைபெற்ற காதி உற்சவ நிகழ்ச்சியில் பங்கேற்றார் பிரதமர் நரேந்திர மோடி. கண்கவர் அடல் நடை மேம்பாலத்தையும் திறந்து வைத்தார். உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றார் யு லலித். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். உலக அரங்கில் இந்தியாவின் நற்பெயரும் நம்பகத்தன்மையும் அதிகரித்து வருகிறது. அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம். காவலர்களின் வாரிசுகள் 912 பேருக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை. பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று தொடங்குகிறது.